ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பேட் ஆஃப் அண்ணங்கிற ஒரு நிமிடம் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எல்லாம் வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு எபிசோட பார்க்காதீங்க. இப்போ எபிசோட் நம்பர் 3க்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து லேனிங் பாஸ் போகிறதுக்காக இந்த இடத்த ஒட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த நம்ம மாஸ்டர் கடத்திட்டு வந்தாங்களே அந்த கேங்கோட லீட் தான் காட்டுறாங்க. இவன் ஒரு ட்ரங்கிங் மாஸ்டர் கூட சொல்லலாம். இந்த டவரில் இவனும் ஒரு முக்கியமான ஆள் தான். அப்போ இன்னொருத்த கதை ஒப்பம் மட்டும் உள்ளே வந்துட்டு அவனை கூட்டு வந்துட்டீங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோட மாஸ்டரை பற்றி கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்றேன்னா, ஆமா கூட்டு வந்துட்டோம், ஆனா என்ன அவன் சிஷ்ய பிள்ளைய மட்டும் விட்டுட்டு வரதா போச்சு. அதை கேட்டானா இந்த பட் ஷேர்மன், இவர் வந்து ஒரு ஷேர்மன் கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அவர் என்ன சொல்றேன்னா, எதுக்கு அவனை மட்டும் விட்டு வந்தீங்க, அவனை நம்ம கொண்டுட்டு வந்துருந்தீங்க கூட எடுத்துப்பேன், எதுக்கு அவனை விட்டு வந்தேங்க நம்ம கேட்டுட்டு இருக்கான். அறிக்கவே என்ன சொல்றேன்னா, அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா அவனை கூட்டு வரதுக்காக அனுப்பிவிட்டேன், நான் அவனை மட்டும் ஆர்டர் பண்ணி கூட்டு வர சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவனுக்கு அந்த அப்பந்திஸ் வேணும்னா நீ வேணா உன்னோட ஆளுங்க இருக்காங்களே, அதை ரெண்டு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்களே, அதை பைலிங்க பைலாங்கோ அவனுங்கள வச்சு கூட்டு வந்துக்கோ. அதை கேட்டானா, ஓகே இதுமே நான் பார்த்துக்கிறேன், அந்த அப்பந்திஸை ஒன்று கொண்டுட்டு வருவேன் இல்லாட்டி என் கூட கூட்டு வருவேன். அதுக்கு இந்த எழுதர் இருக்காங்க, இப்போ என்ன சொல்றேன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை தங்கம், ஏன்னா அவன் இப்போ லேனிங் பேலஸ் போயிட்டுருக்கான், அங்கே போயிட்டானா உன்னால் அவனை தொடக்கூட முடியாது. அடுத்த சீனை காட்டினா அந்த பைலிங்கும் பைலாங் காட்டுறாங்க, ஒரு வழியில் நின்றுட்டு இந்த வழியாக மட்டும் லேனிங் பேலஸ் போக முடியாது, அதனால அவனோட ஸ்பீடுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வருவான். நம்ம ரெண்டு மணி நேரம் ஐடியா இருந்தானா அவனை ஈஸியாகவே பிடிச்சிட்டு போயிடலாம், இல்லாட்டி கொண்டுட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்கிறானா. அதுக்கப்புறம் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறான், ஒருத்த வந்து கிளையா மாறான், இன்னொருத்த வந்து அப்படியே ரெக்கையா மாறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஐடியா ஹீரோனுங்களா இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கடாம் பார்த்தா ஒரு வெளில நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இந்த வழியெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் லேனிங் பேலஸ்ங்கிற மாதிரி அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கான். அப்போ ஃபைன்லாம் வந்துட்டு நம்மள இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்கிற மாதிரி இன்னும் நடந்து போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும். அப்போ ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க, ஒரு குருவி மாரி ஒன்று பறந்து வந்து அந்த கிளையில உட்காருது. அதை பார்த்ததுக்கப்புறம் என்னடா எம்எல் கிளையில என்னடா குருவி உட்காருக்குன்னு பார்க்குறான். இன்னொருத்தர் சிரிச்சிட்டு இருக்கான் பயிலாங்க, என்னடா அவன் மண்டையில் குழி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறான். அதை பார்த்துருக்கப்போ ஏன்டா இப்போ என்னை கல் எடுத்து அடிச்ச, நான் உன்னை குடி எழுப்புறப்பா பண்ணேன் அந்த பறவையை பறக்க கேட்குறான். அப்போ நம்ம யாரோ வர மாதிரி இருக்கு, அப்போ நம்ம ஈரோலாம் வந்துட்டாங்கிறப்ப எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு குடிகாரன் வந்துட்டு இருக்கான், வந்ததுக்கப்புறம் அவன் கால் தெருக்கே கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் என்னடா அது இன்னைக்கு ஓவர் போதையாக போச்சு போல இருக்கு. அப்போ ஒரு ரெக்கை மாதிரி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம், ஐ இந்த ரெக்கை நல்லா இருக்கே அழகாக இருக்கே சரி ஓகே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெக்கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அப்போ பயிலாங்க, என்ன நடக்குது என்னால் முடியலடாங்கிறமே அழுதுட்டு இருக்கான், ஏன்னா அவன் தலையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இதை எல்லாம் பார்த்து அவனும் என்னடா இவனை இப்படி தான் காப்பாற்றுங்கிறமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த எனக்கு குடிக்காரன் வச்சுருக்காங்கன்னா ஒரு பாட்டில், அதை எடுத்து இவன் மண்டையில் மாட்டி விடுறான். அந்த பயிலியும் பயிலாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனால் அந்த குடிக்காரன் மட்டும் நிம்மதியாக தூங்கிட்டு கிடக்கிறான். அப்போ பயிலாங்க என்ன சொல்கிறான்னா, அந்த என்னால் இருக்குமாலாம் முடியாதுதான், அவன் இருக்குமா வரமாட்டான்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாங்கிறமே சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் நடந்து போகும்போது இவன் கண்ணை முடிச்சிடான் குடிக்காரன். இவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், இந்த பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்கு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். இவனுங்களாம் அந்த இடத்தோட்டு அப்படியே போயிடுறானோ. ஹீரோ எங்கட ஆளை காணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் என்னன்னா மேப்பை தலைக்கீழா வச்சு பார்த்து வந்திருக்கான், அதாவது தப்பா நடத்துக்கு வந்துட்டான். அதை பார்த்துருக்கப்போ என்னடாடி மேப்பை தலைக்கீழா வச்சு கொண்டு வந்திருக்கோம், நான் சரியா முட்டாளா இருக்கேன், சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணுமா திரும்பி ஏழுனால ஐயோன்னு சொல்லிட்டு திரும்பி அவன் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஏழு நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஆனால் குடிகாரனுக்கான இந்த விஷயத்தெலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான், ஏய் அங்கே ரெண்டு பேய் இருந்திருப்பா ரெண்டு பேய் இருக்குப்பா அதனால அந்த பக்கம் யாரும் போவாருங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோ இந்த விஷயம் நோட் பண்ணுறான், பேயா அப்படின்னா பேயெல்லாம் இங்கே இருக்க வாய்ப்பில் இருக்கு, அப்போ பயிலாங்க பயிலிங்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும், அப்போ இந்த இடம் எனக்கு சேஃபான இல்லை, சீக்கிரமாக நான் லேனிங் பேலஸ் போகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் லேனிங் பேலஸ் இடத்துக்குள்ளே வந்துடுறான், ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே. அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக வந்துட்டம்பளுக்கு சரி இன்னும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும். அது ஒரு காட்டு வெளியாக தான் இருக்குது அந்த இடம். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ளே நடந்து போக போக அப்படியே அந்த லேனிங் பேலஸை பார்த்துடுறா நம்ம ஹீரோ. ஃபைனலாக பார்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது வானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை எப்படி போகிறதே தெரியல, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறமா கை கல்லாக வலிக்குது என்ன பண்ணுறது நடப்போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறான். நாட்களும் கடந்து போய்கிட்டே இருக்கு, அதாவது ஒரு நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோ வந்து பக்கத்துலேயே அதாவது கொஞ்சம் தூரமே வந்திருக்கான். நம்ம ஹீரோலாம் பார்த்து இன்னால இதுக்கு மேலே நடக்கவே முடியல, ஆனால் இப்படி இந்த பேலஸ்க்கு போகிறதுனே தெரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ், நீ யாரு நியூ கம்மராங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டுக்கப்போ நீங்களாம் யாரு எதுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் கேட்குற ஆளை காணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. அப்போ திடீர்னு ஒரு நாலஞ்சு பேர் கோமாளிகள் மாதிரி இறங்குறானோ. இறங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு, நாங்கள தான் ஈவில் சைடு, அதாவது இந்த அகாடமியோட முக்கியமான ஆட்களில் நாங்களும் ஒரு ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானோ. அதை கேட்டதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரே சிம்பிளாக இருந்தால் ஓகே, ஈவிலுங்கிறதே தனித்தனியாக வச்சு எழுதியிருக்கீங்களே யாரா நீங்களாங்கிற மாதிரி கேட்டுருக்கான். அப்போ மேலே ஒரு வாய்ஸ் கேட்குது, மரத்து மேலே நம்ம ஃபேங்க் தான் இருக்கான். ஃபேங்க் என்ன சொல்கிறேன்னா, உன்னை இதுக்கு முன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறாக்கண்ணா, இங்கே பார்த்தேன் எனக்கு சரியாக நான் இல்லை, ஆனால் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னையுமே நினைக்கிற மாதிரி கேட்குறான். இதுவும் பயந்துக்கிட்டே அப்படியே மரத்து பின்னாடி போயிட்டு அவனை அதை பேரை சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் இவனுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் நான் வருது, நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருப்பான், அதை பார்த்துருக்கப்போ ஓ இப்போ தான் நான் வருது,
நீ அவன் தானே எவ்வளவு வேகமா போன ஹேஷ்பேக் டெக்னிக்ல ஒன்னதான தேடிட்டு நீ தானே நீங்க எல்லாத்துக்குமே காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம ஹீரோ நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க நினைக்கிற அளவு மாதிரி நான் இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிருந்து எவ்வளவு தைரியம்டா உனக்கு, நீ இப்படி எங்களை ஏமாத்தா நீங்க ஓடி போன இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க நல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நானும் அவனை காப்பாற்றா வந்தேன், அதனால நம்ம எல்லாம் சேம் டீம் தான். அதை கேட்ட விமனம் சரி அல்ல இங்க இருக்க வந்தேன். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் இங்க லேண்ட் பண்ணதுக்காக வந்தேன். அதை கேட்ட அந்த ஃபிராங்க் என்ன சொல்றேன்னா, அப்பதான் நீங்க எங்க குரூப்ல சேர்ந்துக்கோங்க மாதிரி சொல்றான். அப்ப இன்னொரு வாய்ஸ் கேக்குது, அந்த குரூப்ல சேர்ந்தா நீ மட்டமா போயிருவேங்கிற மாதிரி. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவனும் எவ்வளவு தைரியம் தான் என்ன பத்தி பேசுவாங்கிற மாதிரி அந்த ஃபிராங்க் முன்னாடி போய் நிற்கிறான். இவனோட பேர் வந்து ஜியான். அதை நம்ம ஹீரோ பார்த்து இவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட போறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஜியான் டே இவன் கூடலாம் சேராது, நீ என் குரூப்ல சேர்ந்தா நீ வேற லெவலில் இருப்ப, அதாவது என்ன பாப்புலரிட்டி தெரியாதுலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு பூவை சுற்றி அவனை சுற்றி போட வைக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ ஏன் கூட வந்து சேர்த்துக்கோ, உன் மாதிரி எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்போ இவன் என்ன சொல்றான், ஃபிராங்க் அவன் என் குரூப்ல எல்லாம் வேணா அவனை ஃபர்ஸ்ட் பட்ட, அவன் இப்போ என் குரூப்ல எல்லாம் சேர போறாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானோ. அப்ப ஜியானை தள்ளி விட்டவனா ஜியான் என்ன சொல்றானா, எவ்வளவு தைரியம் இருக்குண்டா உனக்கு, நீ என்ன எதுக்குற அளவுக்கு பெரிய இல்லாங்கிற மாதிரி கேட்டு இருக்கான். அதுக்கென்ன ஃபிராங்க் என்ன சொல்றானா, நான் விண்டு மேஜிக்ல தலை சிறந்தவங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டானா ஜியான், அப்படியா, அப்படி என்ன பவருக்கு காட்டு பக்கறான் விண்டு மேஜிக்ங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இவனை விண்டு மேஜிக் அந்த கத்தியில அப்படியே இன்ஃபோர் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவை ஷாக் ஆகிறோம், என்னப்பா விண்டு மேட்சுக்கு இவ்வளவு அளவுக்கு பண்றானே, யாரா வேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல மல்டிபிள் அட்டாக்கும் வந்துட்டு இருக்கு. அப்ப ஜியான் முன்னாடி வந்து என்ன சொல்றானா, நீ விண்டு மேட்சுக்கு நல்லதான் யூஸ் பண்ணக்கானா, ஆனா அவன் ஸ்வாட் தாங்குமானா தெரியல, அதை கேட்ட அவன் என் ஸ்வாட் வாங்கிறமா தாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ஸ்வாட் பிரேக் ஆயிருது, அப்படி இந்த ஸ்வாட் உடஞ்சி இவன் மண்டையில வருது. அப்ப ஜியான் என்ன சொல்றானா, நீ சரியான முட்டாள்னு இருக்குதா சொன்னேன், ஒரிஜினல் ஸ்வாட்ல மட்டும் இதை யூஸ் பண்ண விண்டு மேட்சுக்கு ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு இந்த ஃபிராங்கும் என்னடா இது இப்படி ஆச்சு அசிங்கமா போச்சுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றேன்னா, ஏய் எனக்கு இப்போ ஒரிஜினல் ஸ்குவாட் வேணும், அதாவது அயன் அயன் மிஸ் பண்ண ஸ்குவாட் வேணும். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட அந்த ஸ்குவாட் இருக்குல்ல, சரி அந்த ஸ்குவாடு தாங்குற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட என்ன ஸ்குவாடை பிடுங்க பார்க்குறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஸ்குவாடை பிடுங்கிட்டு இருக்கான். அப்போ ஜியான சண்டைக்கு வந்துடுறான், அந்த ஸ்குவாட் அப்படியே மேலே பறக்குது. இவனுக்கு ரெண்டு பேரும் பிடிக்கலாங்கிறப்ப இன்னொருத்தர் வந்து அதை பிடிச்சிடுறாரு. அவனில் பார்த்துருக்கப்ப இவனுங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறானோ, ஏன்னா இந்த அகாடமியோட லேர்னிங் அகாடமியோட டீச்சர் இவர். இந்த டீச்சர் அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜியானையும் அதுக்கப்புறம் ஃபேங்கியும் பார்த்து, சாரி மாஸ்டர் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோங்கிற மாதிரி எல்லாமே அந்த இடத்துல வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த டீச்சர் அந்த ஸ்வால் இருக்க பேரை பார்த்து, ஓ இவர் உன் மாஸ்டரா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த பேரில் இருக்கிறவர். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறோன்னா, ஆமாம் அவர் என்ன மாஸ்டர் தான், அவர் தான் என்ன இங்கே அனுப்புறாரு, இங்கே வந்து படிக்க சொன்னாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் அப்போனா ஓகே இவனை நம்ம கிளாஸுக்கு கூப்பிட்டு வாங்கினாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ எங்கடா போறையாது, வண்டாது போனாது, ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க ஆஸ்பெக்ட் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்போ ஜியானை வந்து என்ன சொல்கிறேன்னா, சரி நம்ம கிளம்ப வேண்டிய டைம் அனுப்பிச்சு ஜியானும் ஃப்ராங்கும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து கண்ண முடிவுத்தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே கை வைக்கிறானா, சீக்கிரமாக அந்த அகாடமி பேலஸ்குள்ளே இவனுங்க எல்லாருமே என்ட்ரி ஆகிடுவாங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோவை பார்த்து என்ன ஸ்பீடாக வந்துட்டோம் நம்ம உள்ள, நான் நடந்து வந்திருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பேலஸ் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக மேஜிக்கலாக நினைஞ்சிருக்கு, அந்த இடம் வானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கு அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.